கைஸ், ஒரே ஒரு நிமிஷம், இந்த பிராங்க் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆக்சுவலி முடியல, சில இடத்துல பண்ண முடியல, பட் சில இடத்துல பண்ண முடியுது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவல் ஏரியா போய் இந்த பிராங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, பிராங்க் ஸ்டார் ஆஃபீஷியலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சில பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சில லிஸ்ட் அவுட் எடுத்துருக்கோம், லைக் வந்து ஃபீஸ் கட்ட முடியாதவங்க இருக்காங்க, சில பேர் ஸ்கூல் போனால் ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் இல்லை. ஸோ யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிராங்க் ஸ்டார் ஆஃபில் அஃபிஷியல் சேனலோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அசார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஸோ நான் உங்கள் பேரில் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ பிராங்க் பார்த்துங்க. என்னையா தம்பி பண்ணிட்டு இருக்க? அதுவானா, ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்ல சாட் பண்ணிட்டு இருக்கானா? அப்புறம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். அது குரூப்ல எல்லாரும் சாட் பண்ணும்போது ஒரு பையன் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எமோஜி அனுப்புறானா, எங்க இருந்து பிடிக்கிறானே தெரியல. உனக்கு பாப்லெட் கீபோர்ட் பத்தி தெரியாதா? பாப்லெட் கீபோர்ட் அப்படின்னா? பாப்லெட் கீபோர்ட்ன்றது ஒரு ஆப்டா, அந்த ஆப் பிளே ஸ்டோர்லயே கிடைக்கும். நீ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும், அதில் நம்ம லாங்குவேஜ் என்னவோ அதை சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் போய் எனேபிள் பண்ணிக்கிட்டேன்னா நீ யாருக்கு வேணால் அனிமேட்டட் எமோஜிஸ் வித் சவுண்ட் எஃபெக்டோட ஷேர் பண்ணிக்கலாம்டா. சூப்பர்ண்ணா. இது மட்டும் இல்லை, இதில் நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் ஹவாரியூன்னு மெசேஜ் பண்ணுறோம்ல, அதையே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக நம்ம அனுப்ப முடியும் இது மூலியமாக. இது நல்லா இருக்கேண்ணா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வேறு இதில் இருக்குது, நம்ம ஃபேஸையே ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி அதில் மெசேஜும் டைப் பண்ணி அனுப்பலாம். சரி, நான் உடனே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். டேய் இருடா, இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதையும் கேட்டுட்டு போ. இந்த ஆப்பில் ஏஐ இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, அது உன் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸும் எமோஜிஸும் அதுவே சஜஸ்ட் பண்ணும். புரியலையாண்ணே. இப்போது ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்ருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பற்றி சேட் பண்ணிப்பீங்க, நீ என்ன மைண்ட் செட்டில் டெக்ஸ்ட் பண்ணுறது அதுவே அனலைஸ் பண்ணி எமோஜிஸு ஸ்டிக்கர்ஸு எல்லாமே அதுவே உனக்கு சஜஸ்ட் பண்ணுடா. சூப்பர்ண்ணே, நான் என்ன பண்ணுறேன், உடனே இன்ஸ்டால் பண்ணுறேன். டே டே, நீங்கள் என்ன வெயிட் பண்ணுறீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாப்லெட் கீபோர்டை டவுன்லோட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ராஜாவுக்கு ராஜா நாண்டா, யாரும் ராஜாவுக்கு ராஜா நாண்டா. ஹலோ ஹலோ, யாருங்க சொல்லுங்க சார். யாருங்க நீங்க? பத்திருக்கீங்களா சார்? நீங்க ஒர்க் பண்ணுறேன் நான், நீங்க ஏங்க காலைல ஒர்க் பண்ண சொல்லி உங்க கடைக்கு தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட யாருமே சொல்லவே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. என்னங்க இப்போ என்ன மிரட்டி மிரட்டி பேசுறீங்க? வந்து வேலை பார்க்க சொன்னா என்னை வந்து இங்க எல்லாம் சோஃபா பார்த்து பண்ணாரு. நீங்க தெரியப்படுத்துட்டாங்க, விடுங்க. எனக்கு மனுஷன் வீடா கடையன்னு நினைச்சிருக்கீங்களா? வேலை பார்த்து பண்ணலாமா? எனக்கு இப்போ என்ன சார் திட்டுறீங்க? என்ன சார் சொல்லுங்க சார். சார் நான் சொல்லுங்க சார். இல்லை கார்த்திக் சார் வர சொல்லுங்க. நான் சொல்லுங்க சார். சோஃபா சோஃபா பார்க்கணும் சார், வாங்க சார் கட்டுறேன். சார் என்ன சோஃபா சார் பார்க்குறீங்க? என்னது ஏய், உஸ்கோ ஏ ஏ ஸ்டிச்சிங் அச்சா நே தா, கல் தேகா தூனே தேகா நா கர்கே தேகா நா, கிட்னா ஹோகா உஸ்கோ. டேய் டேய், கவர் போட்டுருக்கு, அது மேல தொடக்கிற நடிக்கு கே, இது இப்படி பண்ற நீ? போ அந்த அந்த ஃபுல்ல தொட போ. தி கர்னா தூ தொட தேக்னா நா, தியா ঠিক সে கரோ பையா, தொட காம் கர்னா சீக்கோ. ঠিক ஹே ঠিক ஹே, ஜாகா ஸ்டிச்சிங் கர் லோ, ஜா ஓகே ஜா. காதி சார் ஹா காதி சார் கார்த்திக் சார் சொல்லுங்க, என்ன என்ன வேணும்? சோபா போகணும், வந்து கேட்டுக்கோ. ஏய் பாப்பா இருப்பா சார், கஸ்டமர் வந்திருக்க, நீ வந்து தடிச்சிட்டு இருக்க. ஏய் இருறா, அண்ணி அங்கே போ, அலைய போ போ. அவன் குறுக்க போயிடாதீங்க சார். சோபா கேட்டுக்கு வந்தனத்து கார்த்திக் சார் கிட்ட இங்கே சொல்லியிருந்தாங்க. வர சொல்லியிருந்தாங்களா? என்ன சோபா பார்த்தீங்க சார்? த்ரீ சீட்டர். த்ரீ சீட்டர் ஓகே. என்ன என்ன பார்த்தீங்களா? இல்லை நான் காட்ட சொல்லுங்க. பார்த்துட்டேன். என்ன எது சார்? இது அந்த மாடல் பார்த்தீங்க, இந்த மாடல் இங்கே இருக்கு, இந்த மாடல் இந்த மாடல் இதே மாடல் தான் பார்த்தீங்களா? இதே மாடல் தான் மாடல். ஓகே. ஆ கித்தனா ஆர்டர் தியா தா? ஆப் குச் ஆர்டர் பி நே கர் ரே, குச் பி நே கர், காம் தீசே கர்னே கா, பதா ஹை பேட்டா, சாயே தோ மே தே சக்தா ஹூன். பில் தேகோ கித்தனா ஆயா, 6800 ருபே, கஹான் சே லேகே ஆவும் மே? ஆ டே இவர் என்ன சமோ கியா, ஓகே சப் பதாயே, சா 40 போல்தே ஹோ.
அவர் வந்து அந்த ஸ்டிச்சிங் சரியா பண்ண சொல்லப்பா. சார் காட்டியிருக்காரன் ஆ ஓகே ஆ சோர் தானே தீங்குற நீ ஆ சார் காட்டியிருக்காரன் ஆ சார் 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 சொல்லுங்கள். நேற்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிட்டு போனேன், அது சின்ன டேபிள் தரல. சரிங்க, அதை வாங்கிட்டு போகலாமா? சின்ன டேபிள் கொடுத்துருந்தாங்களா? எது என்ன டேபிள் தம்பி? அந்த சின்ன டேபிள் ஒன்று எடுத்துருவாப்பா, இந்த முன்னே அங்கே இருக்குவார். அப்புறம் கார்த்திக் சார் சொன்னாங்க இங்கே அங்கே நீங்கள் போகக்கூடாது, இருங்க இன்னும் பணம் கட்டுறதுக்கப்புறம் உள்ளே போகலாம். வாங்க நில்லுங்க, பில் பே பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். ஆமாம், இந்த டேபிள் தான் சார். இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ன வேணால் ஒழிச்சு வைக்கலாம் சார். உள்ளே வந்து ஒரு கேப் இருக்குது நம்மளுக்கு, இந்த கேப்பில் வந்து நீங்கள் சிட்டிங் உட்காந்துடலாம். உங்கள் சார் உங்கள் பெட்டெக்ஸ் செலவு எடுத்தாங்களா ஏதாவது? இல்லை சார், பெட்டெக்ஸ் செலவு எதுக்குன்னா, இது எடுத்தோம்னா உட்காரும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இது ஒரு எடுக்கல எடுத்தாங்களா கேட்குறேன். அடுத்த வாட்டி நீங்கள் இது பரவாயில்ல சார், நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 175 கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள பெட்டெக்ஸ்க்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள சார், உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், இல்லை பூ தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் ஈஸியாகவே. அண்ட் தலைகாணியாக இது யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு எங்கே போகும்போது தலைகாணியாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, அவர் ரெக்லைனர் சார், தேர்ட் தேர்ட் பேசி தானே இருக்கேன் சார். நான் நானும் பேசலாம் உங்களுக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியும் சார். எனக்கு ரெக்லைனர் சோஃபா பற்றி கூட சொல்லி சொல்லியிருந்தார் சார். அது வந்து அந்த சோஃபா கம்மி இருக்கு, முடி நாள் எடுத்து போங்க. ப்ராப்ளம் போயிட்டு எத்தனை கலர்ஸ் நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம் சார், என்ன கலர் வேணும் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க முன்னாடியே. நாங்கள் வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு பேசிட்டு ஓ நான் தேவலாம் பேசிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? நான் பேசிட்டு இருக்கல, அடிச்சிருப்பேன், அடிச்சிருப்பியா ஐயா? நசிக்கிறோம் லுங்கிக்குள்ள விட்டு பதியா, நீ போக இல்லையா, நீ போயா வெளியா? இல்லை சார், பெட்டெக்ஸ் சைஸ் எடுத்தால் தான் எங்களுக்கு வந்து அளவு தெரியும் சார். இது எப்படி உட்காருறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியும், இப்போ காலாட்டி கையாட்டி உட்கார மாட்டீங்க. இது பெட்டெக்ஸோட அந்த வெயிட் தான் இது தாங்கும், புரியுதுங்களா? இப்போ என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 155 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பண்ணுது இந்த சோஃபா. உங்களோட க்ளவுட் ஃபிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஞ்சி போனால் 15 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து அளவு தாங்க கேட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக தான் பேசுகிறீங்க சார். அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுண்ணா? அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் சொல்லிக் கொடுக்கு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் சார்? பெட்டெக்ஸ் சைஸ் எடுத்தாங்கன்னா கேட்டேன், இல்லைனா போயிட்டே இருக்கேன். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லது தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். எனக்கு தேவையில்லாத வேலையா? ஏய் என்ன சார் பேசுறீங்க? பெட்டெக்ஸ் சைஸ் சொல்லுவாங்க இல்லை, என்னோட ப்ளூடூத் ஆ. சரிங்க சார், ஓகே சார். இப்போ எப்படி டெலிவரி எப்போ கொடுக்குறது சொல்லிங்க? டெலிவரி சண்டே கேட்டது. சண்டே கொடுத்துட்டீங்களா சார்? டூ டேஸில் நான் வந்து கார்த்திகை சார் ஃபோன் பண்ணிடுறேன். அட்ரஸ் கொடுத்துட்டீங்களா? எல்லாமே கொடுத்துட்டீங்களா? அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் முடி வளர வரைக்கும் இது மேலே உட்காரதிங்க சார், சரிங்களா? கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது இல்லை, அதனால தான் சார். இல்லை சார், முடி வளரட்டோங்க, முடி வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உட்காருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். சொல்கிறேன் சார், பொதுவாக சொல்கிறதுக்கு சொல்லக்கூடாது சார். சார் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சார், இப்போ பார்த்துக்கோங்க, சோஃபா பார்த்துக்கோங்க. அது கார்த்திகை சார் வந்தால் சொல்கிறேன். இந்த கார்த்திக் சார் வணக்கம். உங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், நான் சொல்றது கேளுங்க, நீங்க எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஆமாம் கண்டிப்பாக சார் ஆகும் சார். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இங்கே உள்ளதுக்கு இல்லை இந்த டேக், இது பார்த்தீங்கன்னா புஷ்பா டேக்னு சொல்லுவாங்க. இதை புஷ்பா டேக் டேக் பேர், அதாவது சார் கட்டைன்னு சொல்லுவாங்களா, புஷ்பா கட்டை, நாட்டுக்கட்டை, அந்த மாதிரி கட்டைகள் தான் புஷ்பா கட்டைன்னு சொல்லுவாங்க சார். இது நல்லா இருக்கும் பாருங்க, நான் அது பார்த்துட்டு சார் வந்துடுறேன். பை தம்பி, அதுக்கோ எவ்வளோ தேக்கிங்கன்னா இப்போ வேணா அந்த உங்க சார் டீ குடிக்கிறீங்களா? டீ இது காஃபி டீ வேணும் உங்களுக்கு? ரெண்டு பேருக்கு இது வேணுமா? சரி சார், அவர் டீ எல்லாம் வேணாம் சொல்கிறேன். நீங்கள் டீ குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டு வந்துருங்க. சரி, சமோசா சாப்பிடுல சரியா? அந்த அந்த அது ஃபஸ்ட்டு கணக்கு போட்டு போங்க, சும்மா நீங்கள் கணக்கு போடாமல் அங்கே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா. ஜாக்கெட் ஏக்கோ எக் பட் ஸ்டிச்சிங் கேட்கோ சார். சொல்லுங்கள் சார், என்ன சார் சொல்கிறது? ஓகேங்களா, உங்கள் மாப்பிளைக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, உங்கள் மாப்பிளைக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க சார். அவரே இவ்வளோ சொல்கிறார், உங்கள் மாப்பிளை நீங்கள் வேணாம் சொல்லுங்கள். அவர் கஸ்டமர் சார், அவர் ஏன் மாப்பிள்ளைன்றீங்க? கஸ்டமர் அவர் ஏன் கூட வந்தது சார் அவர்? அப்புறம் இங்கே இருந்ததுங்க தெரியுமா? நானும் சொல்லேன், 5 வருஷம் வரும் சார், வாங்கினா வாங்கிட்டு போவேன், வாங்குற முடிஞ்சது
லூசு மாதிரி இருக்க நீ, நான் வாங்கிடுவேன் நீ சார் உங்களை இல்லை சார், கொன்றத்தூர்ல ஒரு பையன் இருக்கான் சார், அவர் தான் சொல்லியிருந்தேன். சாரி உங்களை சார், சாரி சார், சாரி உங்களை இல்லை சார், அங்கே ஒரு பையன் இருக்கா அதேமாட்டான். அந்த பையன் வந்து சோஃபா வந்து இங்கே கொண்டு வரணும், அதனால தான் கரெக்டாக கொண்டு வரல. சாரி சார். ஒன்றும் இல்லைடா அவருக்கு கேட்குறேன் என்னடா இப்படி பண்ணுறீங்க நீ கேட்குறீங்கன்னு. ஆ, 15-inch புல்லட் யூஸ் பண்ணிக்க, ஆஃபீஸ் பில்டிங் தானே இருக்கு, லேசர் ஆன் பண்ண, போட்டை பிளந்துடணும், மொண்டை பட்டன் பிளந்துடணும். என்னாச்சு, ஏதோ அக்கல்ல கருப்பம்பூச்சி போன மாதிரி. ஓ, தேடி என்ன யார் லைட் அடிக்கிறாங்க? கொஞ்சம் லைட் மாறுறாங்க, ஜாக்கிரதை கொஞ்சம் லைட் மாறுறாங்க. யார் லைட் அடிச்சாங்க சார் உங்களை? லைட் யார் அடிக்கிறது? இல்லை சார், நீங்கள் என்ன சார் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜோன் லைட் வருது, அப்புறம் மேலே இருந்து இடி வருதுன்னு சொல்லிடுவீங்க. என்ன சார் மொட்டை அடிச்சு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? கெர்னி இல்லை, நவுறு கூடாது. நிலு, ஓ வேலை பாரு, கையிட மேலே வந்து யாரையா நீ? ஐயோ, இப்போ எனக்கு அது வரலன்னா உனக்கு சத்தியமாக சொல்கிற, நீ சோஃபா செட் ஆகிடுவா? இருக்க மாட்டேங்க, வரல. உனக்கு கார்த்திகை யார் யார் சொன்னது? கார்த்திகா கூப்பிடியா? திருட்டு பயிர சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூப்பிடுவானே? ஏய், தேவலாம் கோப்பட, நீ என்ன கோப்பிட்டுருக்க? நீட்டே என்கிட்ட பேசக்கூடாது, கையில் கால் நீட்டு பேசுவோம், அப்புறம் தேவலாம். இப்போ என்ன பேசிட்டு இருக்க? கூப்பிடு. உன் சொந்தக்காரன் வந்துட்டு இங்கேருந்து ஓனை எடுத்து ஓடி இருக்கீங்க. நாங்கள் கணக்கு போட்டு கார்த்திகை சார் கிட்டே நான் அடி வாங்கணும் இல்லையா? என்ன கார்த்திகை கூப்பிடு, கார்த்திகை கூப்பிடு, கார்த்தி கூப்பிடுமா? லூசு பயல இங்கிருந்து தம்பி வா, இவனை பிடிச்சி உட்கார வைங்க. ஃபுல்ல கார்த்திக் சார் வர வரைக்கும் இன்னொருத்த வந்திருக்கான், லோ பட்ஜெட் கேஜிஎஃப் மாதிரி இருப்பான், ஹீரோ மாதிரி இருப்பான். போட்டுரு, அவன் அப்படியே போட்டு லேசர் ஆன் பண்ண அவங்கள போட்டு, அவனும் பிளந்துடணும் அப்படியே. இல்லை இல்லை, அதான் யாரை பற்றி பேசுங்க புரியல. இல்லை, ப்ளூ செட்டக்காரன் வந்து நிற்கிறான், புதுசாக வந்துருக்கான்னு. எங்க என்னங்க இது, ஆளாளுக்கு இப்படி கேக்குறீங்க புரியல? நான் ஒரு ப்ளூ ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிறேன், நீங்க தான் ப்ளூ ஷர்ட் போடுங்களா? இல்ல இவர மொட்டை அடிச்சிருக்காரா? எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க மேல? ஆனா லைட் போட்டுச்சாதான் கேட்டேன். லைட் ஏமாலியா? லைட் போட்டுச்சு, அதான் நானும் கேட்டேன். உங்களே அப்படிதான் பேசுங்க. ஆமா, இவர் மேல லைட் பட்டுச்சு, உன் மேல இடி பட்டுச்சு. சொல்லுங்க, போய் போட்டு கடையில என்ன வாங்க வந்தீங்களா? திருட வந்தீங்களா சார் நீங்க? என்ன சேல்ஸ்க்கு தானே இருக்கீங்க? ஐயோ, லூஸ் மாதிரி இருக்க நீ. அவன் அப்படியே ஜூன்ஸ் அவன் பார், கையில வந்து இந்த மாஸ்டர் மாதிரி காப் ஒன்று போட்டிருக்கான் பாரு. அவன் மேல ஃபோக்கஸ் வை, ஃபோக்கஸ் வச்சு தலை பொளந்துடணும் அப்படியே. இல்லை இல்லை, அது வந்து வேணாம், அது வந்து கேஜிஎஃப் லோ பட்ஜெட் மாதிரி இருப்பான் பார்க்க. அவனை போட்டிருக்க நீ. என்ன சார், யாரை பற்றி பேசுறீங்க? ஃபோன் பண்ணுற என்ன பிரச்சனை புரியல? என்னாச்சு? ஹலோ சார், நான் இல்லை சார், நான் என்ன என்ன என்னடா எனக்கு புரியல. நான் சும்மா என்ன என்ன விளையாட பார்க்குறீங்களா? மச்சான், ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர்னு சொன்னீங்க. ஏதோ இல்லை, லைட் பட்டுச்சு, கரெக்டாக ஸ்கேன் ஆச்சு அவனுக்கு. போடுறவனே ஒரு நிமிஷம் நீங்கள் சோஃபா வாங்க வேணாம், இந்த குழந்தை பிறந்த உடனே தொட்டில் வாங்கி ஊடு, இங்கே அப்படியே கரெக்டாக இருக்கும் உனக்கு சைஸ்க்கு. என்ன பார்க்குற, என்ன நீ அடிச்சுட்டு இருக்கா? நீ எதுக்கு அடிக்கிறீங்க மேலே? நெக்லா பேசினது அப்புறம் சீன் ஆகிடும் பார்த்துக்க. என்னடா என்ன பிடிக்கிறான் அவன்? ஆ, என்ன என்ன புரியல, அமுக்குறேன் சோ பூமிக்குள்ள போயிடுவேன் பார்த்துக்க. நான் பூமிக்குள்ள போயிடுவேன். கார்த்திக் சார் வந்து ஒன்னும் பேசிடுறேன் சார், வேற எதுவும் சொல்ல, நீ சொல்ல வேண்டியதானடா எனக்கு பிரச்சனை இருக்கு.
எனக்கு பிரச்சனை சொல்ல என்னடா எதுவுமே தடுக்கவே இல்லையா அவரு ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரா ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காங்க நீ பேசாத நீ நக்கல் மேரா பேசிட்டே இருக்கேன் தம்பி தம்பி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணு ஸ்னைப்பர் ஆன் பண்ணு லேசர் ஆன் பண்ணு ஷூட் பண்றானே டேய் இந்த இன்னொருத்தர் இருக்கான் பாரு இன்னொருத்தர் இருக்கான் பாரு ஓடுறான் பாரு பிரதர் என்ன வா இங்க இங்க ஓடுற என்ன பாக்குற ஏய் அப்ப போ ஸ்னைப்பர் பண்ற ஸ்னைப்பர் பண்ற கேமரா கூட வச்சிருக்கேன் என்ன ஐயோ வாய் வரவாச்சு வரல அல்ல அவன் உழுந்துட்டான் பாத்தீங்களா வரதாதீங்க ஒன்னும் ஆகல தெளிவா தான் இருக்கு சாரி சார் சாரி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் பாய் சார் சரா எங்க சார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்களேன் அவருக்கு ஏதோ வார்த்தை இல்லை ஐயோ போய் விடுறா விடுறா சார் 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 சாரி சார் தப்பா இருக்காரு எனக்கு சரி நம்ம பக்கத்து இருக்காரு அவரு சரி நான் ஃபோன் பண்ணியிருந்தாரு இல்ல புரியலங்க அவர் வெளிய போயிட்டாரு ஃபோன் பண்ணியிருந்தாரு நீ போனா நான் வரேனா அப்படின்னு அது ஏதோ ஒரு மாடல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டிருக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க போல சார்